What ஆர் their present ஏஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ராகுல் மற்றும் ஹருனின் தற்போதைய வயதுகளின் விகிதம் ஐந்து ஏழு நான்கு ஆண்டுகள் கழித்து அவர்களின் வயதுகளின் கூடுதல் ஐம்பத்தி ஆறு வருடங்கள் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க தற்போதைய வயதுகளின் விகிதம் கொடுத்துட்டாங்க ஐந்து ஈஸ்ட் ஏழு இந்த மாதிரி வயது கணக்கு கொடுக்கும்போது மோஸ்ட்லி நீங்க ஆன்சர்ல இருந்தே சூஸ் பண்ணிடலாம் இப்ப இப்போ வயது விகிதம் என்னன்னு கொடுத்துருக்காங்க ஐந்து ஈஸ்டி ஏழு இப்ப ஃபைவ் ஈஸ்ட் செவன்ல இதெல்லாம் இருக்கோ அதை மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் எல்லாம் விட்டுடலாம் இப்ப பாருங்க இது வந்து ஃபைவ் ஈஸ்டு செவன்ல இருக்கு இது பார்த்துட்டிங்கன்னா ஐநாங்கு இருபது ஆறு நாங் ஏழு நாங் இருபத்தி எட்டு அப்போ இதுவும் ஃபைவ் ஈஸ்ட்டு செவனில் இருக்குது இது ஃபைவ் இஸ்ட்டு செவனில் இருக்குது இந்த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஈஸ்ட்டு செவனில் வராது இதை ஒமிட் பண்ணிடலாம் இப்படி இந்த மூணுலேருந்து தான் பார்க்கணும் நான்கு ஆண்டுகள் கழித்து அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறாங்க நாலு வருஷத்துக்கு இது ப்ரெசண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க நான்கு வருடம் கழித்து அவங்களோட வயதுகளோட கூடுதல் வந்து ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லியிருக்காங்க நான்கு ஆண்டுகள்னு இவங்களுக்கு ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு நாள் எட்டு சேரும் அப்போ ஐம்பத்தி ஆறில் எட்டை கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் நாற்பத்தி எட்டு இதில் எதிரை கூட்டினா உங்களுக்கு நாற்பது இந்த மூணில் எதனோட டோட்டல் நாற்பத்தி எட்டுன்னு பாருங்கள் அதுதான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும் அப்போ இதனோட டோட்டல் தான் உங்களுக்கு நாற்பத்தி எட்டு கிடைக்குது அது கூட நாலு வருஷங்கிறப்ப இவங்களுக்கு ஒரு நாலு வயசு சரி இருக்கும் இவங்களுக்கும் நாலு வயசு சரி இருக்கும் அப்போ எட்டு வரும் அப்போ இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறுன்னு கிடைக்கும் அப்போ இது தான் நம்மளுடைய ஆன்சர் தேங்க்யூ